நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நம் ஒவ்வொருடைய விருப்பத்தின்படியும் தேவன் செய்வாராக. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கலாம். ஆபகூக் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே 1086வது பக்கம். என்னுடைய வீடியோ கிளிப் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொண்டுட்டு அப்புறம் கிளிப் ஆன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு வசனமாகவது நான் காண்பிப்பேன். 1086வது பக்கம் ஆபகூக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளிவ மரத்தில் பழனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப பிரசித்தமான ஒரு வசனம். எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை செயல்படுத்துகிறோமா என்பது தான் மிக மிக முக்கியம். வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஒருவேளை பிற்போக்காய் காணப்படும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் என்ன செய்கிறார், பார்க்கிறார். வாழ்க்கையின் சில சமயங்களிலே ஏதோ ஒரு காரணத்தினாலே, எப்பொழுதுமே தேவன் சைடில் தவறு இருக்கவே இருக்காது, ஏதோ ஒரு காரணத்தினாலே நாம் பிற்போக்கான சூழ்நிலைக்குள்ளே நாம் சென்றிருப்போமானால், ஒருவேளை பொருளாதார நெருக்கடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிற்போக்கான சூழ்நிலை நாம் சென்றிருப்போமானால், அப்பொழுது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆபகூக் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அது எப்படிங்க, அத்திமர துளிரிடாமல் இருக்கும்போது, திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போகும்போது, எல்லாமே பாதகமாக இருக்கும்போது எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எல்லாம் சாதகமாக எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கப்போ தானங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, இங்கே ஆபகூக் சொல்லும்போது விசுவாசத்திலே சந்தோஷமாக இருப்பதை பற்றி சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே ஒரு தோல்வியின் வாழ்க்கையிலேயே வாழ வேண்டும் என்று வேதம் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, போதிக்கவில்லை. தோல்வியை பல்லை கடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று வேதம் என்ன செய்யவில்லை, போதிக்கவில்லை. நீ ஒரு நகைச்சுவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க போனாராம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, எப்போ இந்த கஷ்டம்லாம் தீரணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே சொன்னாராம், இன்னும் 3 வருஷம் தாங்க அப்படின்னாராம். உடனே ஓ, 3 வருஷத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு, இல்லை இல்லை 3 வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் பழகிறோம் அப்படின்னாரா அந்த ஆள். அப்படி கிடையாது பாருங்க, பிரச்சனையோடு பழகி அப்படியே வாழும்படியாக தேவன் நம்ம என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. பிரச்சனைகளெல்லாம் மிதித்து ஜெயித்து வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க பழகிங்கன்னு சொல்லும்போது அப்படியே வாழுங்கன்ற அர்த்தம் கிடையாது. தோல்வியிலே வாழ்ந்துருங்க, பிற்போக்கான சூழ்நிலையிலே வாழ்ந்துருங்க, பாதகமான சூழ்நிலையிலே வாழ்ந்துருங்கள் என்ற அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் இங்கே ஆபகூக் சொல்கிறார் பாருங்கள், 18வது வசனத்திலே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், இந்த வார்த்தையை கவனிக்கணும்பா. ரட்சிப்பின் தேவன்னா என்ன அர்த்தம், காப்பாற்றுகிற தேவன், எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் மாற்றக்கூடிய தேவன், வியாதியை சுகமாக்கக்கூடிய தேவன், பொருளாதார தேவையை சந்திக்கக்கூடிய தேவன், எந்த ஒரு மனிதனையும் மாற்றக்கூடிய தேவன், எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராகிய தேவன் அர்த்தம் பாருங்க, ரட்சிப்பின் தேவன். அப்போ ஆபகூக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த பாதகமான சூழ்நிலை சாதகமாய் மாற்ற அவராலே முடியும், அவருக்கு எல்லாமே லேசான காரியம், அதை எண்ணி பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இவருடைய மகிழ்ச்சி விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. துன்பம் வந்தால் சிறின்னு ஒரு வாசகம் சொல்லுவாங்க பாருங்கள் உலகத்துக்குள்ளே, அந்த மாதிரி சொல்லலை ஆபகூக். துன்பம் வந்துருச்சா ரொம்ப சரி, துன்பம் வந்துருச்சா ரொம்ப கர்த்தர்களுக்கு சந்தோஷமாக இரு அப்படி சொல்லலை, கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற விசுவாசத்திலே சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிறார். இதற்கு மேலும் ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். ஆபகூக் அதை வலியுறுத்துகிறார். 37வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர்ட்ட மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சி எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்றால் விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, இதில் நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கவலை இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்ற தேவன் முடியும், தேவனால் முடியும் மாற்றுவதற்கு. அவர் வல்லவராக இருக்கிறார், மகா வல்லமை பொருந்தியவராய் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பதனுடைய சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி நிறைந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
நல்ல இப்போல்லாம் நவீன காலத்தில் வாழ்கிறோம், நிறைய பாட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் பாருங்கள். மகிழ்ச்சியான பாடல்கள், ஆரோக்கியத்தின் பாடல்கள், செழிப்பின் பாடல்கள் கலெக்ஷன் வச்சுக்கணும். மகிழ்ச்சியான பாடல்களாய் பாடி கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். பாருங்கள் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிரச்சனை இருக்கிற சமயத்தில் கத்தரை மகிழ்ச்சியாக பாடும்போது கண்ணீர் பொங்கி வரும், வரட்டும் வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த பாடி கத்தரை ஆராய்த்து முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு வாழ்க்கையிலே மாற்றங்களும் என்ன செய்யும் உண்டாகும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. தகப்பனையுமாக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. உமக்குள்ளாக எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ந்திருப்போமாக, எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் ஜெயித்திருப்போமாக, சுகித்திருப்போமாக கத்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீர், பெரியவராக இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.